இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குது. டீச்சர் வேறு நிறைய ஹோம்ஒர்க் தந்திருக்காங்க, என்ன பண்ணலாம்? நாளை சண்டே ஸ்கூல் போகணும், மனநே வசனம் பாடமாக இருக்குது. காலையிலேருந்து இன்னும் சாப்பிடையும் இல்லை, நிறையா வேலை செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? இனி நீங்கள் கவலையே படக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு எத்தனை மணித்தியாலங்கள் இருக்கு? 24 மணித்தியாலங்கள் இருக்கு. அப்போ நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற என்னத்தை பற்றி? எங்களோட நாள், இந்த ஒரு நாள், அந்த நாளை வந்து நாங்கள் எப்படி திட்டப்படுத்த போகிறோம்னு. இவ்வளோ நாள் வந்து எங்களுக்கு தெரியாமல் இருக்கும், ஐயோ நேரம் இல்லை, நாளைக்கு செஞ்சு கொள்ளலான்னு நாங்கள் அடுத்த நாளைக்கு அந்த வேலையை வந்து தாமதப்படுத்தும் போது அடுத்த நாள் வேலையோடு இன்னும் வேலை எங்களுக்கு கூடிடும் தானே? ஆமாம். அது போல் எங்களுக்கு இப்போ நேற்று செஞ்ச நேற்றைய நாள் வந்து திரும்ப எங்களுக்கு வருமா? இல்லை, வராது. அப்போ நாங்கள் அந்த வேலையை அந்த நேரத்தில் செஞ்சு முடித்தா எங்களுக்கு கொஞ்சம் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும் தான், எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கும் மனசுக்கு. இங்கே பாருங்கள், எங்களோட திருமறையில் வேறு சொல்லியிருக்கு, கடவுள் எங்களுடைய கடவுள் வந்து எத்தனை நாள் இந்த உலகத்தை படைச்சாரு? அழகாக திட்டப்படுத்தி 6 நாள் படைச்சிருந்து 7வது நாள் என்ன பண்ணார்? ஓய்ந்திருந்தார். ஆனால் நாங்கள் அப்படி பண்ணுறோமா? இல்லை, நாங்கள் நாளைக்கு செய்வோம் இல்லாடி பிறகு செய்வோம்னு நாங்கள் அதை வந்து பின்னுக்க போட்டுருந்தோம் தானே. அப்படி போடுறதுனால எங்களுக்கு இன்னும் வேலை தான் கூடுமே தவிர எங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியாக ஃப்ரீயாக இருக்கேலா தானே. இப்போ பாருங்கள், வேலைக்கு போகிறவங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்து, இப்போ அம்மாலாம் பாருங்கள், அம்மா அப்பாலாம் இல்லாட்டி பெரியவங்களை பாருங்கள், அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து சமைச்சி அவங்க உடுப்பெல்லாம் கழுவிட்டு அப்படியே தூங்கினா அவங்களுக்கு டைம் சரியாகிடும். அதே போல தான் பாருங்கள், 24 மணித்தியாலும் நாங்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோமா இல்லாட்டி படித்து கொண்டிருக்கிறோமா? இல்லை, 24 மணித்தியாலத்தில் ஒரு 7-8 மணித்தியாலங்க மாதிரி நாங்கள் தூங்குகிறோம் தானே? ஆமாம், நாங்கள் தூங்குகிறோம். அது மிச்சத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம்? மிச்ச நேரத்துலலாம் நாங்கள் ஒன்று சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குது, நாங்கள் வந்து குளிக்கிறதுக்கு தானே, அப்புறம் வேறு என்ன பண்ணுவோம்? படிப்போம், நாங்கள் எங்களோட பாடங்களை படிக்கிறதுக்கு, அப்புறம் கொஞ்சம் டிவி பார்ப்போம், ஃபோன் கொஞ்சம் பாவிப்போம் தானே? எங்களுக்கு அந்த நோட்ஸ் எல்லாம் டீச்சர் இப்போ ஃபோனில் தானே அனுப்புகிறாங்க, அப்போ அது பார்ப்போம், இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் விளையாடுவோம், அப்படி செய்வோம். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ நாள் வந்து நாங்கள் எதுக்கு ரொம்ப நேரத்தை செலவழிச்சிருக்கோம்? நீங்கள் அப்படி யோசிச்சு பாருங்கள். நான் முதல்ல எங்களை திருமறையில் இருக்க ஒரு வசனத்தை சொல்கிறேன். எபேசியர் 5:15-17 என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போமா? ஆகையால் உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாய் இருங்கள், ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள். இந்த நாள்கள் பொல்லாதவை, ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள். ஆகவே அறிவிலிகளாய் இராமல் ஆண்டவுடைய திருவுளம் ஜாதி என புரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், எங்களுக்கு வந்து ஒரு அழகான நாள் தந்திருக்காரு, எங்களுக்கு நேரம் தந்திருக்காரு கடவுள். ஆனால் நாங்கள் ஒழுங்காக கடைப்பிடிக்கிறோமா? இல்லை, சில நேரம் நாங்கள் வந்து ஜெபம் பண்ண திருமுறை வாசிக்க கூட மறந்துட்டு எங்களோட வேலைகளையே செஞ்சு கொண்டிருந்து அப்படியே தூங்கிடுவோம் தானே. அப்போ அடுத்த நாள் திரும்ப எழும்புனேன், ஐயோ நேற்றோட வேலை இருக்குதுன்னு யோசிச்சுட்டு தான் எழும்புவோம் தானே. அப்படி இனி இல்லாமல் நாங்கள் இனி ஃப்ரீயாக நாங்கள் ஒழுங்காக எங்களோட நேரத்தை திட்டப்படுத்தினா என்ன நடக்கும்? நாங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், எல்லா வேலையும் முடிஞ்சிடும் தானே? இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், நீங்கள் எந்த நாளும் ரொம்ப எதுக்கு நேரத்தை செலவழிக்கிறீங்க? உண்மையை சொல்லணும், நிறைய பேர் வந்து என்னது டிவியும் ஃபோனும் இப்போ பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ 2.5 வருடங்களாக நாங்கள் கொரோனானால வீட்டில் இருக்கோம், அப்புறம் எங்களோட நாட்டு பிரச்சனைகள்னால நாங்கள் ரொம்ப வீட்டில் தான் இருக்கிறோம் தானே, ஸ்கூல் போக இல்லாமல். அப்போ எங்களுக்கு வந்து பாடங்கள் எல்லாம் ஃபோனில் வானால நாங்கள் ஃபோன் அடிக்கடி பாவிக்கிறோம். அப்படி அடிக்கடி ஃபோனும் டிவியும் பார்த்தா என்ன நடக்கும்? எங்களோட கண்ணுக்கு சரியில்லை தானே? ஆமாம். அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணணும்? ரொம்ப நேரம் டிவியும் ஃபோனும் பார்க்காம தேவை நேரம் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு மற்ற நேரம் என்ன பண்ணலாம்? நாங்கள் எங்களோட நண்பர்களோடு விளையாடலாம், இல்லாட்டி எங்களுக்கு வந்து ஏதாவது ஆசையாக இருக்கும் தானே, பாட்டு பாட ஆசையாக இருக்கும், இல்லாட்டி டான்ஸ் ஆட விருப்பமாக இருக்கும், இல்லாட்டி கை வேலைகள் செய்ய, அழகாக வரைகிறதுக்கு, எங்களுக்குன்னு டேலண்டுகள், எங்களுக்குன்னு டேலண்ட் இருக்குது தானே? அப்போ நாங்கள் வந்து அதை வந்து இன்னும் நாங்கள் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணணும்? அதை அடிக்கடி செஞ்சு பழகலாம், இல்லாட்டி பெரியவங்களுக்கு உதவி செய்யலாம் தானே? அப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. சிலவங்களோட வீட்டிலலாம் வீடை சுற்றி மரங்கள் இருக்கும் தானே, அப்போ நாங்கள் மரங்களில் வந்து அந்த இலைகள் கீழே விழுந்துருந்தால் அதை வந்து குப்பையில் போடலாம் தானே, தண்ணி ஊற்றலாம்.
சிலவங்களோட வீட்டில் வந்து பறவைகள் வரும், அதுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். அப்படி நாங்கள் வந்து ரொம்ப இயற்கையோடு இருக்கும்போது எங்களோட மனதுக்கும் ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அப்போ நாங்கள் இன்னையிலேருந்து என்ன பண்ண போகிறோம், நாங்கள் வந்து எங்களோட நேரத்தை வந்து ஒழுங்குபடுத்த போகிறோம். அப்போ எங்களுக்கு தனியாக ஒழுங்குபடுத்த இயலுமா? ஏலா தானே, நாங்கள் அப்போ பெரியவங்க கிட்ட உதவி கேட்கலாம். இங்கே இப்போ வந்து எங்கள்கிட்ட ஸ்கூல்லெல்லாம் எங்களுக்கு டைம் டேபிள் தராங்க தானே, அட்டவணை தராங்க, நேராக அட்டவணை. அதில் நாங்கள் என்னென்ன போட்டிருக்கு, இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வந்து இந்த படம் நடக்கும் அப்படின்னு அட்டவணை எங்களுக்கு தருவாங்க. இல்லாட்டி நாளைக்கு வந்து இந்தந்த படங்கள் இருக்கும்னு நீங்கள் அழகாக முத நாள் நைட்டே புக்ஸ் எல்லாம் அடுக்கிட்டு தானே போவீங்க ஸ்கூலுக்கு. அதே போல தான் நாங்கள் செய்ய போகிறோம். எங்கள்கிட்ட இந்த நாட்களை வந்து நாங்கள் எப்படி இந்த ஒரு நாள் எத்தனை மணி தியாலம், 24 மணி தியாலத்தில் நாங்கள் வந்து தூங்குறதுக்கு 7-8 மணி தியாலங்கள் போகுது. சரி, அது தவிர வேறு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நாங்கள் இனி திட்டப்படுத்த போகிறோம். காலையில் இப்போ நாங்கள் சொன்ன நேரத்தோடு எலும்ப பழகிக்கொள்ளணும். சரி, நாங்கள் இப்போ ஸ்கூல் வந்து 7:30 போகணும்னா நீங்கள் 5:30-6 சரி எலும்பணும். அப்போ 6 எலும்பினதோடு நீங்கள் என்ன பண்ணணும், சாப்பிட்றதுக்கு டைம், அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணணும். நீங்கள் உங்களோட எப்படியுமே நீங்கள் உங்களோட உடுப்பு இல்லாட்டி உங்களோட புக்ஸ் எல்லாம் முத நாளே நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிடுவீங்க, இல்லாட்டி அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க தான், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ அதெல்லாம் செஞ்சு முடிய வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் சாப்பிட்டு கொண்டே கொஞ்சம் டிவி பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஹோம்ஒர்க் இருந்தால் இல்லாட்டி உங்களோட ஏதாவது வேலைகள் இருந்தால் அதை செய்வீங்க. அப்படி நாங்கள் இனி நேரத்தை அழகாக திட்டப்படுத்தி நீங்கள் உங்களோட ரூம்லேயோ இல்லாட்டி ஹால்லேயோ நீங்கள் அழகாக ஒட்டி வைக்கலாம். அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு எழுத்துக்கள் வாசிக்க தெரியலாட்டி நீங்கள் அழகாக வரைஞ்சி வைக்கலாம். அப்போ உங்களுக்கு விளங்குது, இந்த டைமில் நாங்கள் இதை செய்ய போகிறோம். இது வந்து ஒரு நல்ல பழக்கம். நீங்கள் பெரியவங்களாகி ஒரு காரியத்துக்கு நீங்கள் செய்யும் போதும் இப்படி திட்டப்படுத்தி செஞ்சால் அது வந்து சரியாக நடக்கும். எந்த வாழ்க்கையில் கூட நான் அப்படி தான் திட்டப்படுத்தி செய்கிறனால எங்களோட வேலைகளை ஒழுங்காக எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்குது. அப்போ நாங்கள் இனி என்ன பண்ண போகிறோம், எல்லா நேரத்தையும் வந்து நாங்கள் திட்டப்படுத்த போகிறோம். இங்கே பாருங்கள், அக்கா ஒரு வாட்ச் ஒன்று வரைஞ்சிருக்கேன், விளங்குதா? கலர் கலர் பண்ணி வச்சுருக்கேன் தானே. இது போல் நீங்களும் வரைஞ்சி உங்களோட நேரத்தை ஒழுங்காக திட்டப்படுத்தி செய்யும் போது அந்த நாளில் வேலை ஒழுங்காக நடக்கும். சரியா, நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? ஓகே. அன்புலே இயேசப்பா, இந்த அழகிய நாளை தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட சாமி, எங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நிமிடத்தை நாங்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டுமென்று எங்களுக்கு திட்டப்படுத்த அந்த ஞானத்தை தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. அப்போ இந்த நாளிலும் கூட சாமி, அப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் சாமி உமக்கும் ஒரு வேலையை சாமி நாங்கள் ஒதுக்கி உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழ சாமி நீரே எங்களை பலப்படுத்துங்க சாமி. அப்போ நீங்கள் நாளை திட்டப்படுத்தி நாங்கள் அந்த நாளை செய்யவிருக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் அப்பா நீரே எங்களோடு இருந்து சரிவர செய்ய நீரே எங்களுக்கு அந்த பலத்தையும் ஞானத்தையும் தாருங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். சரி, எங்களோட நாளை திட்டப்படுத்த போகிறோம். அதோட முக்கியமாக அந்த நாளை திட்டப்படுத்துக்கும் போதில் நாங்கள் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். அதுபோல் நாங்கள் காலையிலையும் இரவும் திருமறை வாசிக்க பழகி கொள்ளணும், அதுபோல் ஜெபமும் பண்ணணும். சரியா, இன்னொரு விடயத்தோடு அக்கா உங்களை சந்திக்க வரேன். பாய்.